பிளாச்சோலை பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ அதுக்கு தேவையான சாமான்கள் ஏழு எட்டு பிளாச்சோலை நான் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் ஒரு அரை அரைக்கப்பு பயத்தம்பருப்பு இருக்கேன் எவ்வளோ பயத்தம்பருப்பு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ரெண்டு மடங்கு வெல்லம் நாலு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன் இன்றைக்கி நான் ஆவின் பால் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் தேங்காய் பால் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப் எடுத்துகிட்டு இருக்கேன் தேங்காயை நான் பல்லு பல்லாக பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பிளாச்சோளையை நல்லா வேக வச்சு வச்சுக்கணும் பயத்தம்பருப்பையும் வானொலியில் லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து அதையும் குக்கரில் வேக வச்சுக்கணும் நன்னா வெந்துடணும் பயத்தம் இப்போ அடி கனமான பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு தேங்காய் பல்லு பல்லாக கட் பண்ணி இல்லையா அந்த தேங்காயை போட்டு வதக்கிறேன் முந்திரி பருப்பு போடுறதா இருந்தால் முன்னாடி முந்திரி பருப்பை முதல்ல வறுத்து எடுத்துன்ட்டு அதுக்கப்புறம் தேங்காயை வறுத்துக்கணும் இப்போது அந்த பிளாச்சில் வெந்ததை நான் அரைச்சுன்னு இருக்கேன் மிக்சியில் அந்த பேஸ்ட்டை இப்போ நெய்யில் சேர்த்து வதக்க போகிறேன் நல்லா சுருளை கலறிடணும் இதில் வெள்ளத்தையும் போட்டு கிளறி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாட்டிலில் எப்போ பாயசம் பண்ணுறோமோ அப்போ கலந்துக்க முடியும் இது நாலு நிற்கும் வெள்ளத்தையும் ஆட் பண்ணியாச்சு வெள்ளம் நல்லா கரைஞ்சி சேர்ந்து கொதிக்கிற வரைக்கும் கலரணும் இந்த வரங்கோ சேர்ந்தாச்சு நல்லா ஆகிடுத்து இந்த ஸ்டேஜில் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பைத்தம்பருப்பு அதை நல்லா கரைச்சிண்டு அதோட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கணும் எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஓடலாக இருக்கக்கூடாது ஏன்னால் பால் வேறு சேர்க்க போகிறோம் நம்ம கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் அதுக்கப்புறம் பால் சேர்க்குறதே இன்னும் கொஞ்சம் இலகிக்கும் சேர்ந்து நன்னா கொதிக்க விடுங்கோ இப்போ ஏலக்காய் பொடியை போட்டுட்டு கலந்து விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வைக்கணும் இந்த கன்சிஸ்டன்சி வரணும் கொதிச்சாச்சு அளவு கெட்டியாக இருந்தால் போகிறோம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் காய்ச்சி ஆற வச்ச பாலை விடணும் சூடாக பாலை விட்றாதீங்கோ ஆரியன பாலை விட்டாக்க தெரியாமல் இருக்கும் தேங்காய் பாலாக இருந்தாலும் ஸ்டவ் அணைச்சிட்டு தான் விடணும் கடைசியில் வறுத்து வச்ச தேங்காய் முந்திரி பருப்பும் வறுத்திருந்தா அதையும் சேர்க்கலாம் தேங்காய் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் கலறி விட்டால் பிளாச்சோள பாயசம் ரெடி இதில் பிளாப்பழத்தை துண்டு துண்டுமாக கட் பண்ணி நெய்யில் வதக்கியும் சேர்க்கலாம் அதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கே அரைச்சி செஞ்சுருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ ராமருக்கு இன்றைக்கி அதுதான் நைவேத்தியம் தேங்க்யூ